வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கட்டு சோறு தான் கட்ட போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி, அது வந்து 1 கப்பு நம்ம தேங்காய் பாலும் 1 கப்பு புளிக்கரைச்சலும் எடுத்துக்கிறோம். ஒரு கடாயில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து கடுகு நபருப்பு ஆட் பண்ணுறோம். கடுகு நபருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போவுமே 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றுவோம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து 1 கப்பு தேங்காய் பாலும் 1 கப்பு புளிக்கரைசலும் எடுத்து ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம அதை ஊற்றி தான் நம்ம வந்து அரிசி அதில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1 கப்பு தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். அதுக்கப்புறம் அதே அளவுக்கு 1 கப்பு புளிக்கரைசல் ஊற்ற போகிறேன். ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ ஊற்றிட்டேன். இப்போ உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை கழுவி வச்சுருக்கோம், அதை வந்து அரிசியை போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் நல்லா. இதுக்கு வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறோம், உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் உருளைக்கிழங்கு சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு நம்பருக்கு போட்டு கடுகு கடுகுழுந்த பருப்பு கருவேப்பிலெலாம் போட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் போட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இதை வேக வைக்கணும். உருளைக்கிழங்கை கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். போட்டு இப்போ நான் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி கட்டு சோத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பண்ணி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ வந்து சோறு நல்லா வெந்துடுச்சு, கொஞ்சம் லைட்டாக தண்ணி நிற்கிது, அது மட்டும் நல்லா வத்தட்டும். கொஞ்சம் வந்து கீழே கல் போட்டு நம்ம அந்த தண்ணியை வற்ற வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.